ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லா வீடியோஸ்க்கு பின்னாடி இந்த வாய்ஸஸும் என்னோட தான். இனிமேல் நம்ம ஆன்ஸ்க்ரீன் வீடியோஸ் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஆல் பட்டன் இதெல்லாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவில் மேஜராக நம்ம புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டப் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த கேஜ் எதுக்கு நான் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது புறாக்கள் வாங்கணும் அப்படின்னா ஜோடி போடுறதுக்காண்டியும், ஏதாவது ஒரு புறா சிக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த கேஜில் போட்டு வைக்கிறக்காண்டி இந்த கேஜ் நான் செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த கேஜுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு வீடியோ இருக்குது. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனி கேஜு, மேலே இருக்கிற மூணு பார்ட்டிஷன் தனி கேஜு. இப்போ இதில் இருக்கிற புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோடி சேர்க்கறதுக்காண்டி போட்டதில்லை. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே உள்ள லாப்டை வந்து ஒழுங்காக மூடாமல் வந்துட்டேன், உள்ள பூனை போயிடுச்சு. பட் எல்லா புறாக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடுச்சு. நம்ம எந்த புறாக்களும் வந்து பார்த்திங்கன்னா பூனை கிட்ட மாட்டலை. பட் பூனை உள்ள லாஃப்ட்டுகளே இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது நான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த எல்லா புறாவையும் பிடிச்சி இதுக்குள்ளே போட்டேன். ஒரே ஒரு புறாவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பறந்துருச்சு. பட் அடுத்த நாள் அதுவும் திரும்ப வந்துருச்சு. அதுக்காக தான் நான் இப்போ இந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்காக இந்த கள்ளிப்பெட்டிக்கே வந்துடுது, மேலே லாஃப்ட்டுக்குள்ளே போகாமல். அதனால தான் இப்போ இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுறோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மேலே, இவனுக்கு பேர் பண்ணுறதுக்காண்டி இந்த செட்டப்பை நான் இந்த இடத்துல செட் பண்ணேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம தம்பிகிட்ட ஒரு புறா ஓடி போயிருச்சுன்னு நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இந்த புறா தான் இப்போ நம்மக்கிட்ட நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளியராக தெரியலாம் பாருங்கள். இவன் தான் நம்ம முத முதல்ல வாங்கின புறா. இவன் ஒரு மேல் புறா. இவன் தான் நம்ம லாஃப்ட்டுக்கு முத முதல்ல வந்தான். கிட்டத்தட்ட நம்ம லாஃப்ட்டோட ஆல்ஃபா மேல் இவன் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபீமேலு. இவனை பிடிக்க உள்ள ரெண்டு கூவிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ இவங்களை நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வெளியே போகட்டும். நம்ம லாஸ்ட்டு கூப் அப்டேட்டில் பார்த்த எல்லா முட்டையுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. மயில்புறா முட்டையை தவிர இந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா கூ முட்டை தான். கிட்டத்தட்ட அஞ்சு முட்டை கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு. அஞ்சு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டபுறாவோட ரெண்டு முட்டை, நம்ம கர்ணபுறா வச்ச ரெண்டு முட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புறா வந்து முட்டை வச்சுருந்துச்சு கருப்பு புறா, அதோட முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே லாஃப்ட்டுக்கு வந்தாச்சு. ஒரு புறா மட்டும் ஓடி போச்சுன்னு சொன்னால அது வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் நிற்கிற அந்த சாக்லேட் கலர் புறா தான். அது மட்டும் தான் ஓடி போச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திரும்ப வந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜோடி புறா தான் இருக்கு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஜோடி சாதா புறா இருக்குது. ஆனால் கள்ளிப்பெட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. மொத்தம் நாலு கள்ளிப்பெட்டி தான் இருக்குது. இப்போ நம்ம கள்ளிப்பெட்டி எக்ஸ்ட்ரா வாங்கணும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதும் நம்மளோட புறா தான், அதுவும் மேல் தான். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஆல் பட்டன் இதெல்லாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.